வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், இந்த தடுப்பூசிகளை பற்றி நம்ம சொல்லும்போது, நம்ம இந்தியாவில் வந்து ரெண்டு தடுப்பூசிகள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து கோவேக்சின், இன்னும் வந்து கோவிஷீல்டு. இப்போ ஆரம்ப கட்டத்தில் இந்த கோவேக்சின் கோவிஷீல்டு இந்த ரெண்டு தடுப்பூசிகளுக்கும் ஒரு கால நிர்ணயம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டோஸுக்கும் ரெண்டாவது டோஸுக்கும் வந்து அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக கோவேக்சினுக்கு வந்து ஃபஸ்ட்டு டோஸுக்கும் இரண்டாம் டோஸுக்கும் ஒரு மாத இடைவெளியில் நீங்கள் போட்டுக்கலாம் நாங்கள். கோவிஷீல்டுக்கு 6 வாரங்கள்லேருந்து 8 வாரங்கள் நாங்கள். ஆனால் அது காலப்போக்கில் 2-3 தடவை வந்து அந்த கால நீட்டிப்பை வந்து நீட்டிச்சாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80 நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு டோஸுக்கும் இரண்டாவது டோஸுக்கும் உண்டான இடைவெளி வந்து ஆயிருக்கு. இது உண்மையாகவே வந்து அந்த இடைவெளி வந்து இந்த நோய் தொற்றுக்கு வந்து தீவிரத்தை வந்து கட்டுப்படுத்துமா, இல்லை இன்றைக்கி இருக்கிற தட்டுப்பாட்டின் காரணமாக அரசாங்கம் இது போன்ற ஒரு காரியத்தை எடுத்திருக்காங்களா, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க டாக்டர்? இந்த மாதிரி ஒரு குழப்பம் மக்கள் மத்தியில் வந்துருச்சு. ஏன்னா மத்திய அரசு முதல்ல தடுப்பூசியை பத்தி நம்ம போட சொல்லும் போது, முதல் தடுப்பூசிக்கு இரண்டாவது தடுப்பூசிக்கு 4 வாரம் இடைவெளி விடுங்க, 1 மந்த் இடைவெளி விடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு, ஒரு 1.5 மாசம் இடைவெளி அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து என்னாச்சு, 3 மாதம் இடைவெளி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 12 வாரங்கள் இடைவெளி, 12 வாரங்கள் இல்லைன்னா இல்லைன்னா கிட்டத்தட்ட 16 வாரங்கள் இடைவெளி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது போன்ற மாத்தி மாத்தி சொல்றதுனால மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் உருவாயிருக்குதான் உண்மைதான். ஆனா சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கால இடைவெளி ஒரு தடுப்பூசிக்கும் ரெண்டு தடுப்பூசிக்கும் குறைந்தது 2 மாதத்திலிருந்து 3 மாதம் இடைவெளி இருந்தால் அந்த தடுப்பூசியினுடைய வீரியம் அதிகமாகி எதிர்ப்பு சக்தி கூடுது அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆக அது என்னன்னா, ஆக நம்ம மத்திய அரசும் என்ன பண்ணிருக்கு, ஒரு விதிமுறைகளை கொண்டு வந்திருக்குது. அப்போ ஒரு மத்திய அரசும் ஒரு குழு நியமிச்சு அந்த குழுவினுடைய அடிப்படைகளை வந்து இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விதிமுறைகளை நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க. அப்ப நம்ம வந்து அதை பத்தி என்ன பண்ணணும், அதை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். பட் அதே சமயத்துல தடுப்பூசி பற்றாக்குறை வராம எல்லாருக்கும் முதல் தடுப்பூசி போடுவதற்கான வழிவகைகளை மத்திய அரசு செய்யணும் அப்படிங்கறத முக்கியம். எது எப்படியோ நம்ம சரியான காலத்துல தடுப்பூசி போட்டுக்கிட்டு நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். டாக்டர், நீங்கள் சொன்னது போல் இந்த தடுப்பூசிக்கான கால அவகாசம் பற்றி நம்ம பேசும்போது, இந்த கால அவகாசம் அதிகபட்சமாக 3 மாதம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு டோஸ் போட்டவர் 2ம் டோஸ் போடுறதுக்கு 3 மாதத்துக்குள்ளே அவர் போடலைன்னா, அப்போ அதனால் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா, இல்லை அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே கட்டாயம் போட்டாகணுமா, இது குறித்து கொஞ்சம் தெளிவாக விளக்குங்க டாக்டர். இப்ப தடுப்பூசி வந்து போடுற சமயத்துல அவங்களால போட முடியல, 2-3 நாட்கள் தள்ளி போயிருது, இல்லைன்னா 5-6 நாட்கள் தள்ளி போயிருந்தனால கவலைப்பட வேண்டாம், அது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது, சரியான சமயத்துல தடுப்பூசி போட்டுக்குங்க. என்ன சொல்ல வரேன்னா, தடுப்பூசி எப்ப முதல் தடுப்பூசி போறோம் அதை எழுதி வச்சுக்கணுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்துல வந்து நம்ம எல்லாமே பண்ண முடியும். ரெண்டாவது, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா, அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நம்ம இந்த தடுப்பூசி இந்த சமயத்துல போட்டிருக்கிறோம், கரெக்டான நேரம் வரும்போது அதையும் போடணும் அப்படின்னு விழிப்புணர்வா இருங்க, ரொம்ப முக்கியங்க. இந்த சமயத்துல விழிப்புணர்வு மட்டும்தான் முக்கியம். இந்த பெருந்தொற்று காலத்துல நம்ம விழிப்புணர்வா இருக்கணும், நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், அதுதான் நம்ம கத்துக்கணும் இந்த காலத்துல. ஏன்னா இந்த காலம் என்பது ரொம்ப கஷ்டமான காலமா இருக்குது. சோ ஒருவேளை நீங்க தவறிட்டீங்க, 4-5 நாள் தவறிடுச்சுனாலும் கவலைப்படாதீங்க, அதுக்கு பிறகு கூட நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தடுப்பூசி நல்ல பலன் தான் கிடைக்கும், வேற ஒன்றும் பண்ணாதது. டாக்டர், நம்ம குறிப்பாக இந்த கோவேக்சின் கோவிஷீல்டை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இந்த கோவேக்சின் கோவிஷீல்டில் இன்னுமே மக்கள் இடத்துல ஒரு குழப்பம் இருக்குது. இதில் வந்து எது சிறந்த மருந்து, கோவேக்சினா கோவிஷீல்டா அப்படின்ற அந்த குழப்பத்தில் இருக்காங்க. இதில் எது தலை சிறந்த மருந்து டாக்டர்? இதில் கோவேக்சின் வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் பயன்படுத்தலாம், கோவிஷீல்டு வந்து கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் கூட நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். உண்மையாக அந்த கோவேக்சினுக்கும் கோவிஷீல்டுக்கும் அதிக வேறுபாடுகள் இருக்கா, இல்ல எது தலை சிறந்தது டாக்டர்? அதாவது இந்த ரெண்டு தடுப்பூசியில எது சிறந்தது அப்படின்னு கேட்டா, இரண்டுமே சிறந்ததுதான் சொல்லணும். எது நம்மளுக்கு அவைலபிளா இருக்கோ, நம்ம நீங்க தடுப்பூசி போடுறதுக்கு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, அங்க எந்த தடுப்பூசி அவைலபிளா இருக்கு அந்த தடுப்பூசி போட்டது, இரண்டுமே நல்லது, இரண்டுமே சிறந்ததுதான். இது இதை விட சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஈக்குவல் பாத்தீங்கன்னா ரெண்டுமே கடந்து எஃபிகசி பாத்தீங்கன்னா 75-80% எஃபிகசி இருக்குது இந்த ரெண்டு தடுப்பூசி.
ஆக தடுப்பூசி எது சிறந்தது என்று பார்க்காமல் எந்த தடுப்பூசி அவைலபிளா இருக்குதோ அந்த தடுப்பூசி போட்டுக்கிறது அப்படிங்கிற சிந்தனையில இருக்கும். அதுதான் முக்கியம். அப்ப எது வேணாலும் போட்டுக்கலாம், நீங்க பாதிப்பு கிடையாது. அது ஒண்ணு. இரண்டாவது, இந்த ரெண்டு தடுப்பூசி தவிர்த்து வேற தடுப்பூசிகள்லாம் நம்ம கிட்ட வருது. இந்த ஸ்புட்னிக் அப்படிங்கறது வருது, இன்னும் கொஞ்ச காலத்துல வந்து ஃபைசர் தடுப்பூசி வருது, மாடர்னா அப்படிங்கிற கம்பெனியினுடைய தடுப்பூசி, இதெல்லாம் வரப்போகுது. ஆக எப்படின்னா மக்கள் எப்படின்னா எந்த தடுப்பூசி அவைலபிளா இருக்குதோ அந்த தடுப்பூசியை நீங்க போட்டுக்குங்க. தடுப்பூசி போட்டுக்கிட்டு எவ்வளவு சீக்கிரமா போட்டுக்கும் போது அவ்வளவு சீக்கிரமா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகி இந்த வியாதியில இருந்து நம்ம இடம்பெல்லாம் விடுபட முடியும். அது ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு இந்த தடுப்பூசி காலத்துல என்ன சாப்பாடு சாப்பிடலாம், இது பத்தியமா இருக்கணுமா, இல்ல இந்த சாப்பாடு சாப்பிட்டா இது கேஸ் சம்பந்தப்பட்ட பொருள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது உணவு சம்பந்தமான தொடர்பு இருக்கா அப்படின்னா உணவுக்கும் இந்த தடுப்பூசிக்கும் தொடர்பு இல்லை. இந்த காலத்துல நல்லா சாப்பிடலாம், இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் நல்ல சத்துள்ள சாப்பாடு சாப்பிடலாம். நீங்க அசைவம் சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், இல்ல இரண்டு கலந்து சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், இந்த அசைவம் சைவம் எல்லாம் கலந்து சத்துள்ள சாப்பாடுகளை இந்த காலத்துல நீங்க சாப்பிடுங்க, அப்பதான் எதிர்ப்பு சக்தி கூடும். ஆக இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய். எல்லாமே சாப்பிடலாம், உங்களுடைய சக்திக்கு அளவுக்கு தேர்ந்த உங்களுடைய உடம்புக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அப்படிங்கறதான் நான் சொல்லிக்கிறேன். டாக்டர், ரொம்ப சிறப்பா எங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்களை வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த தடுப்பூசி குறித்து மேலும் சந்தேகங்கள்லாம் இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கோவேக்சினும் கோவிஷீல்டுல நான் முதல் தவணையா வந்து கோவேக்சின் எடுத்துக்கிட்டு இரண்டாவது தவணையாக சில பேர் வந்து கோவிஷீல்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான அந்த சந்தேகத்தில் இருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து இது தவறு என்றாலும் ஒரு சில இடங்களில் இது நடந்திருக்கு, வடநாட்டில் கூட நடந்திருக்கிறத நம்ம பார்த்தோம். இதை குறித்து உங்களுடைய பார்வை டாக்டர். அதாவது வந்து எப்படின்னா இந்த வேக்சின் கோவிஷீல்டு கோவேக்சின் மாற்றி போட்டது வந்து வட மாநிலங்களில் எங்கேயோ ஒரு அவங்களுடைய செயல்களால் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டேன். நான் என்ன சொல்றேன்னா முதல்ல எந்த ஊசி போடுறீங்களோ அதே ஊசி தான் நீங்க திரும்பவும் போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அந்த மாதிரியான குறைபாடு இல்லாம நம்ம பாத்துக்கணும், அவ்வளவுதான். இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், அவ்வளவுதான். ஒரு நடைமுறை சிக்கல் தான் அது, அதை வந்து நம்ம சரியா பாத்துக்கணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த ஊசி போடுறோமோ அதே ஊசி தான் போட்டுக்கணும். அந்த நிலைமையிலேயே நாம் நிற்போம், மாத்தி போடுற அப்படிங்கிற சூழ்நிலையே வேண்டாம். ஏன்னா அதை நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, திருப்பி மக்கள் வந்து நான் முதல்ல அந்த ஊசி போட்டேன் எனக்கு இந்த ஊசி போட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த குழப்பம் எல்லாம் வரும், அந்த குழப்பம் எல்லாம் வேண்டாம். குழப்பத்தை தவிர்க்கணும், முதல்ல எந்த ஊசி போட்டீங்க அதே ஊசி கேட்டு ரெண்டாவது சைடுல போட்டுக்குங்க, அதுதான் நம்ம கடைபிடிக்கணும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். குறிப்பாக வட மாநிலங்களில் இது போன்ற பல தவறுகள் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து விழிப்புணர்வு இல்லாமல் சிலர் பண்ணுற தவறுகள் தான். அப்படி சில உதாரணங்களை நம்ம சொல்லப்போனால், இன்னைக்கு கோமியத்தை கொடுத்தாலும் இல்லை உடம்பு முழுக்க மாட்டு சாணத்தை வந்து பூசிக்கிட்டாலும் கொரோனா வந்து விலகிடும், கொரோனா நம்ம கிட்ட வராது அப்படின்லாம் வந்து இன்னைக்கு பரப்பிட்டுருக்காங்க. இது உண்மையாகவே வந்து கோமியத்தை குடித்தாலோ இல்லை மாட்டு சாணத்தை உடம்பு முழுக்க பூசி கிட்டாலோ அதுல ஏதாவது பயன் இருக்கா டாக்டர்? இத உங்களுடைய விளக்கம் டாக்டர். இதெல்லாம் தவறான கருத்து. மாட்டு சாணத்தை ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா பூசுறதும், கோமியத்தை குடிக்கிறதும், அப்புறம் வந்து சூரியல நின்னா கொரோனா செத்து போயிருன்னு சொல்றதும், இல்ல சில பாட்டுகளை பாடினா கொரோனா போயிரும் சொல்றதும், இல்ல கோ கொரோனா கோ கொரோனா அப்படின்னு சொன்னா கொரோனா போயிருந்தோம் அப்படின்னா அறிவியலுக்கு புறம்பான செய்தி. இந்த பெருந்தொற்று காலத்துல மக்கள் எல்லாம் ரொம்ப குழம்பி கிடக்குறாங்க, எது உண்மை எது பொய்னே தெரியாம இருக்கிறாங்க, மக்கள் ரொம்ப கஷ்டத்துல வேற இருக்கிறாங்க. இந்த மாதிரி கஷ்டமா இருக்கிற சமயத்துல குழப்பமா இருக்கக்கூடிய சமயத்துல இது போன்ற செய்திகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அது என்ன ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். அது இல்லாம சில பேர் வந்து இந்த யோகா பண்ற சில குருக்கள் என்ன பண்றாங்க, இந்த மூக்குல வந்து கடுகு எண்ணெயை உள்ள விடலாங்கிறாங்க. கடுகு எண்ணெயை உள்ளே விட்டா அந்த எண்ணெய் வந்து தொண்டை வழியா வந்து வயிற்றுல போய் கலந்து இந்த கொரோனா கிருமி செத்து போயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்ல வர்றாங்க. அறிவியலுக்கு புறம்பான, அறிவியலுக்கு ஒவ்வாத செய்தியை தயவு செய்து நீங்க பரப்பாதீங்க யாருமே. அது சயின்ஸ் இருக்கா, அதுல உண்மை இருக்கா, அதுல ஆராய்ச்சி பண்ணி சரியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா, அப்படி இருந்தா தான் நீ மக்களுக்கு சொல்லணும். அவங்களே குழம்பிட்டு இருக்கிறாங்க, குழப்பத்துல கொண்டு போய் நீங்க திருப்பி திருப்பி குழப்பம் பண்ணி மக்களை குழப்பம் அடையக்கூடாது. அதாவது எரியிற வீட்டுல திருப்பி திருப்பி எண்ணெய் ஊத்துற மாதிரி அந்த செயலை தயவு செய்து செய்யாதீங்க. அதனாலதான் நம்ம நாடு பின்தங்கி நிக்குது. ரொம்ப முக்கியம், ஒரு 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 வியாதிய அறிவியல் நோக்கோட பாருங்க,
ஒரு வியாதியை வந்து சமூக சிந்தனையோடு ஒரு பகுத்தறிவோடு அந்த சூழ்நிலையில தான் பார்க்கணும். நம்பிக்கையோ மத நம்பிக்கையோ பாரம்பரியத்தையோ கொண்டு போய் இந்த வியாதியோடு இணைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப தவறு. அதுதான் ரொம்ப கேட்டு டாக்டர் நிறைவா, இந்த பெருந்தொற்றிலிருந்து மக்கள் எப்படி மீண்டு வரணும், மக்கள் எதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத உங்கள் நிறைவு கருத்தா பகிருங்க டாக்டர். நிறைவு கருத்து அப்படின்னு பார்த்தா, இந்த கொரோனா தொற்றிலிருந்து நம்ம கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் நம்ம தப்பிக்கணுமோ, எவ்வளவு சீக்கிரம் விடுதலை ஆகிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய உயிர்கள் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம், போதும், இனிமேலாம் கொடுக்க கூடாது. அது நான் என்ன அன்பா வேண்டிக்கிறேன் அப்படின்னா, தடுப்பூசி எல்லாரும் போட்டுக்குங்க, விரைவா போய் போட்டுக்குங்க. போட்டுக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு ஒரு முகக்கவசத்தை அணிச்சுக்குங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க. ஒரு மனிதருக்கு ஒரு மனிதருக்கு ஒரு ஒரு 6 அடி நாச்சு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கங்க. தேவையில்லாம மக்கள் கூடாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த வலைதளங்கள் இணையதளங்கள் வரக்கூடிய தவறான செய்திகள் நிறைய பரவுது, அதை எல்லாத்தையும் நம்பாதீங்க. மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற தகவலை மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் ஆழமாகவும் பதில் சொன்னீங்க. இந்த பெருந்தொற்று காலத்தில் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருங்க, குறிப்பாக டாக்டர் சொன்னது போல் முகக்கவசங்களை ப்ராப்பராக போடுங்க, அதே போல் சமூக இடைவெளி விட்டு நடங்க. டாக்டர் சொன்னது போல் இந்த தடுப்பூசியோட பயன்பாட்டை ரொம்ப அதிகமாக சொன்னார். தடுப்பூசி போடுறதுனால நம்மளுக்கு ஏற்படும் நன்மைகள், பிறருக்கு ஏற்படும் நன்மைகள், நம்மளால் யாருக்கும் நோய் தொற்று வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் ஒரு உயிர் சேதம் இங்கே நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, தயவு செய்து முகக்கவசங்களையும் தடுப்பூசிகளையும் உடனடியாக நீங்கள் செலுத்திக்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக முகக்கவசங்களை அணிவதன் மூலமாக நாம் இந்த நோய் தொற்றிலிருந்து விடுபெறலாம். ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், மீண்டும் மீண்டும் அறம் தொலைக்காட்சியின் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.